ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவிஷ் அகாடமி. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்குது மகளிருக்கான சுயதொழில் வேலை வாய்ப்புகள் பற்றி தான். இன்றைக்கி 4வது ஆப்ஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ். கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்றது நம்ம இதில் மெயினாக வந்து நவராத்திரி, கொலு இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறோம் இல்லையா, அந்த கவர் ஐட்டம்ஸில் என்னென்ன நம்ம போட்டு கொடுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து அமையுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன கிஃப்ட் பாக் ஐட்டம்ஸ் வந்து இந்த குங்குமம் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் கொடுக்கறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டிவிஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து ஜஸ்ட்டு நம்ம வாங்கி அது மேலே வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும். இது நியர்லி ஒரு 50-60 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். நம்மவே வந்து மஞ்சள் அண்ட் குங்குமம் எல்லாம் உள்ளே வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கலம்காரி ஒர்க்கில் நமக்கு மீனாக்காரி கலம்காரி ஒர்க்கில் நமக்கு ப்ரீடிஃபைண்டாகவே கிடைக்குது. ஸோ நம்ம அதை பல்க்காக வாங்கி கூட ரீசேல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தது தான், இதில் ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு மாடல் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அது இப்போ பின்னாடி இமேஜஸில் வரும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த வித்தவுட் டெக்கரேஷன் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்றத இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே ஜஸ்ட்டு நம்ம ஒரு மிரர் ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை ஏதாவது கிளாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 3 டிவிஷன் பாக்ஸ், 2 டிவிஷன் பாக்ஸ், 1 டிவிஷன் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லா டிவிஷன்ஸ்லேயும் வந்து பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே பாரிஸில் வந்து சென்னை பாரிஸில் ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 6 ருபீஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்மளுக்கு 10 மடங்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே நமக்கு ப்ராஃபிட் வச்சு கூட சேல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக வாங்கக்கூடிய கடைகளில் போய் வாங்கிக்கோங்க. இதில் சம் டிசைன்ஸை வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன், ரவுண்ட் ஷேப் அப்புறம் மாங்காய் ஷேப் அந்த மாதிரி ஸ்டார் ஷேப் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு பார்க்கலாம். இதுலேயே வந்து நமக்கு கோலங்களும் இருக்குது, ரெடிமேட் கோலம், அது வந்து நம்மளுக்கு பிளெயினாக இருக்கும். ஸோ நம்ம அதுலேயும் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பொதுவாக ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறதுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு நம்ம குங்குமம் வச்சு கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம ஓன் யூஸ்க்கு கூட வாங்கி வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுத்தோன்னா இது ஒரு மெமரபிள் திங்ஸாக அவங்களும் பத்திரமாக வச்சுப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸை கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் நமக்கு கிடைக்கிற, யூஸ்வலாக கிடைக்கிற பாக்ஸையே நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி சேல் பண்ணுறோம் அவ்வளோதாங்க. இதில் பிளெயின் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் உட்டன் பாக்ஸ் கூட இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. மெயினாக இதில் வந்து கிடைக்கிற ஏரியாஸை மட்டும் பார்த்துக்கோங்க. மதுரையிலையும் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி சென்னையிலையும் பாரிஸ் இடத்துல மின்ட் ஸ்ட்ரீட் என்எஸ்சி போஸ் ரோடு அங்கே எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம பேப்பரில் கூட பண்ணலாம், குல்லிங்கில் கூட மினியேச்சர்ஸ் மாதிரி பண்ணி அதில் கூட நம்ம குங்குமம் வச்சு கொடுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நமக்கு நெட்டட் கிளாத் வந்து கிடைக்குங்க. நெட்டட் கிளாத்தை கூட சின்ன சின்ன பேக்ஸ் மாதிரி நம்ம ஹேண்ட் தையல் போடலாம், இல்லை மிஷின் வச்சுருக்கவங்க லைட்டாக ஓரம் அடித்து கூட பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன மினியச்சர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், இதில் கூட நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது தான் இதில் இருக்குது பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ரங்கோலி கோலம், நம்ம இதையும் நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெட்டடு கிளாத்தில் இருந்து இந்த மாதிரி சின்ன பொல்ட்டி பேக்ஸ் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுக்குறப்போ எல்லா கஸ்டமர்ஸுமே விரும்பி வாங்குவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் எங்கே வந்து பல்ஜாக கிடைக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ரோஸஸ் இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கிடைச்சாலும் நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரா மெட்டீரியல் வந்து ஒரு 6 ருபீஸ் வரும், அதுக்கு போக நம்ம டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 4 ருபீஸ் 10 ருபீஸில் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம சேல் பண்ணுறது வந்து நியர்லி 30-40 ருபீஸ் வரைக்கும் கூட நம்ம சேல் பண்ணலாம். இதில் நிறைய மாடல்ஸ் வந்து நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை கூட நீங்கள் தொடங்கி நல்லா ஃபெஸ்டிவல் சீசன் டைமில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இதையும் நீங்கள் பேஜு இல்லை எஃபி பேஜ் வாட்ஸ்அப் குரூப் அந்த மூலமாக நீங்கள் சேல் பண்ணுங்கள். மெயினாக நிறைய மாடல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க, வாங்கி அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் உள்ள பிளெயினாக இருக்குன்னா லைட்டாக ஏதாவது கலரிங் ஸ்ப்ரே வச்சு கூட நீங்கள் கோல்டு கலர் ரெட் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வச்சு யூஸ் பண்ணி கூட நம்ம புதுவிதமான பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து வர வீடியோவில் வேறு ஒரு மகளிர் சுயதொழில் வேலைவாய்ப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.